ஹாய் ப்ளூரில் டிவி வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராஜேஷோட கிளாமர் ஃபோட்டோஷூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபோட்டோஷூட் பண்ணி வைரலான ஆக்ட்ரஸை பார்க்கலாம். ஆக்ட்ரஸ் ரம்யா பாண்டியன், ஜோக்கர் ஆனந்தேவதே, இந்த ரெண்டு படத்தில் நடிச்சிருந்தா கூட அவங்கள யாருக்கும் தெரியல. ஆனால் ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணி தன்னோட சோஷியல் மீடியாவில் போட்டாங்க. அந்த ஃபோட்டோஷூட் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆகி அவங்கள எல்லாத்துக்குமே தெரியப்பட வச்சிச்சு. ஆக்ட்ரஸ் மாளவிகா மோகன், பேட்டை படத்தில் சசிகுமார் கூட ஜோடியாக பூங்குடின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணி தன்னோட சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஷூட் எல்லா மத்தியில் வைரலாக பார்க்கப்பட்டுச்சு. இது மூலியமாக தளபதி 64 படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஆனால் இப்போது நம்ம ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் விவா லாமோர் மேகசின் டிசம்பர் 2009 இஷ்யூக்காக ஜி வெங்கட் ரமன் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த ஃபோட்டோஷூட்டில் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷா இது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப கிளாமரா போட்டோஷூட் பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே கிளாமரே கிடையாது. ஆனால் இந்த ஃபோட்டோஷூட்டில் அவ்வளோ கிளாமராக இருக்காங்க. ஜி வெங்கட்ரமர் யார் அப்படின்னா, சென்னையில் பாப்புலர் ஃபோட்டோகிராஃபர். பிகில் படத்தில் விஜய்க்கு இவர் ஃபோட்டோஷூட் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ தர்பார் ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆன அருண் விஜயோட மாஃபியா போஸ்டர் கூட அந்த படத்துக்கு இவர் தான் ஃபோட்டோஷூட் பண்ணுறாரு. ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷ் இதுக்கப்புறம் கிளாமர் ரோல் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.